ഹായ് ഫ്രണ്ട്സ്, ദിസ് ഈസ് ഹൈ ലുക്ക് ഇൻറ്റീരിയർ, പുതുക്കോട്ടെ ഡിസ്ട്രിക്ട് അറന്നാങ്കി. ഇത് നമ്മുടെ ഒന്നാമത്തെ സൈറ്റിൽ വന്ന് നമ്മൾ ഫുൾ ഡോർ വിൻഡോ പാലിസ് വർക്ക് പണിയിരിക്കോം. ഇത് വിൻഡോയുടെ പാലിസ് വിൻഡോ ഫുള്ളാ വന്ന് മാറ്റ് ഫിനിഷിംഗിൽ പണിയിരിക്കോം. വിൻഡോ എല്ലാമേ ഫുള്ളാ മാറ്റ് ഫിനിഷിംഗ്, ഏനാ വന്ന് അധികമാ വെയിൽ വിൻഡോ അധികമാ വെളിയിൽ ഇരിക്കനാല ഗ്ലാസ് പണംനാ വെയിലുടേ തന്മ അധികമാ ഇഴുത്ത് സീക്കിരം ഫേഡ് ആകുന്ന വായ്പ ഇരിക്കും. ஆனால் ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். நீங்களுமே விண்டோக்கெலாம் பாலிஷ் பண்ணுறாங்க மேட் ஃபினிஷிங்கே பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து இப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னா, இந்த டோர் ஃபுல்லாக வந்து இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் டோரு, இது வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு. இப்போ நம்ம மாடியில் இருக்கிறோம். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேங்க டோர். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து வேங்கையில் தான் நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம். தேக்கில் பாலிஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ வேங்கையில் நம்ம இது என்ன பாலிஷ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஐசிஎன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பெடிகைட்டோடைய ஒன் ஆஃப் த கம்பெனி, அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஹை கிளாஸி, பியூ ஃபினிஷிங்கில் ஹை கிளாஸி. எந்தளவு கிளாஸியாக இருக்குது பாருங்கள், மிரர் மாதிரி நம்ம நிற்கிறது அப்படியே தெரியும். அந்தளவு இதில் கிளாஸி ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து எப்படி நம்ம இந்த அளவு கிளாஸி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, தேக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாலிஷ் பண்ணிடலாம். வேங்கையை பொறுத்தவரையும் பாலிஷ் பண்ணுறது ரொம்ப சிரமம், ஏன்னா நார் நாராக வேங்கையில் வரும். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வந்து உள்ளே மரம் வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மெட்டீரியலை. அப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்னா, நம்ம ரப்பிங் பண்ணுறோம்ல, அந்த ரப்பிங் பண்ணுறதுல தான் இந்த அளவு பாலிஷ் கொண்டு வந்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு டோரே பார்த்தீங்கன்னா 6 to 7 times எனக்கு இருக்கும், ஃபுல் டே ரப்பிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து திக்னஸ் கொடுத்துருக்கோம்னா, கிட்டத்தட்ட சீலர் ப்ளஸ் வந்து டாப் கோட் கிளாஸி பார்த்தீங்கன்னா 7 to 8 coat வரையும் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். அதனால தான் இந்த அளவுக்கு கிளாஸி ஃபினிஷிங் என்ன செய்யுது கிடைக்குது. இது வந்து எல்லாரும் டைரெக்டாக 7 coat கொடுக்க முடியாது, அப்படியே வெள்ளை வெள்ளையாக வந்துடும் டோர் ஃபுல்லாகவே. அப்போ வந்து அதுக்கான டைமிங்கு அதுக்கான டியூரேஷன் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், இந்த மாதிரி டோரை பாலிஷ் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டோர்களை பல உழப்பான பாலிஷ்க்கு எதிர்பார்ப்பீங்க, அது சில நேரம் அமையாது. இப்போ இது மாதிரி குவாலிட்டியான பாலிஷ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை செய்கிறாங்க, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த அளவான குவாலிட்டியான பாலிஷை நம்ம கொடுத்துட முடியும்.